ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம ஒரு சூப்பர்பான டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னா, இந்த ஒரு இலையை வந்து உங்களோட முகத்துக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பிரகாசத்தை கொடுத்துருக்கும். இது தெரிஞ்சிருந்தா முதலே நான் ட்ரை பண்ணியிருப்பேனே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு இந்த வீடியோ இருக்க போதுன்னு சொல்லலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப நான் சொல்ல போற அந்த மூலிகையில இருக்கு இல்லையாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ தொண்ட கரகரன்னு இருக்கு பாத்தீங்களா, இதுக்குமே வந்து பெஸ்ட் ரெமெடின்னு வந்து நான் சொல்லுவேன். சளி பிரச்சனைக்கு பயங்கரமான பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் இது. சோ இந்த மூலிகையிலேயே வச்சுதான் நம்ம ஃபேஸ நல்ல பிரகாசமா வந்து ஆக்க வரும். எப்படின்னு பாக்கலாமா? மூலிகை இலைகள் நம்முடைய உடம்பிற்கு எப்பொழுதுமே நன்மைகளை வந்து கொடுக்கக்கூடியது. அது உடலுக்கு உள்ள மட்டும் இல்லாம உடலுக்கு வெளியே இருக்கிற பகுதிகளையும் நிறைய விதமான நற்பலன்களை அள்ளி கொடுக்கும். சோ இந்த ஒரு இலையை நம்மளோட முகத்துக்கு ஒரு பிரகாசிப்பை கொடுக்க அது எப்படி யூஸ் பண்ணணும், இதனால கிடைக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, நம்முடைய சருமத்துல ரொம்ப சாஃப்டான மென்மை தன்மை இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன துவாரங்களும் ஒளிஞ்சிட்டு இருக்கும். இந்த துவாரங்கள் வழியே செல்லக்கூடிய மாசு அண்ட் தூசுகள் சரும பிரச்சனைகளையும் சரும நோய்களையும் உண்டு பண்ணும். இதுல இருந்து ஈஸியா நம்மளை பாதுகாத்துக்க முதல்ல நம்மளோட முகத்தை எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கணும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 3 முறையாவது வெது வெதுப்பான தண்ணீர்ல முகத்தை வாஷ் பண்ணிட்டு வரணும். ரொம்ப கொதிக்க கொதிக்க யூஸ் பண்ணிடாதீங்க, வெது வெதுப்பான தண்ணி தான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா, ஏன்னா டஸ்ட் அப்லாம் அது வந்து கிளியர் பண்ணி எடுத்துரும். அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் முகத்துக்கு ஸ்டீம் பண்ணுறது, அதாவது ஆவி பிடிக்கிறதும் சரும நோய்களை விரட்டி அடிக்கும். ஆவி பிடிக்கிறதுனால சரும துவாரங்கள் அடியில் ஒளிஞ்சிட்டு இருக்க கழிவுகள் வெளியில் வந்துடும். இதனால உங்க முகத்தில் உள்ள இறந்த செல்களை எல்லாம் நீங்கி புது செல்களை உருவாக்க புத்துணர்ச்சியாக காத்துட்டு இருக்கும்னே சொல்லலாம். 10 கற்பூரவல்லி இலைகளை எடுத்துக்கோங்க. இந்த இலை மூலிகை தன்மை வாய்ந்ததுங்க. இதை சாப்பிட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சளி கபம் போன்ற பிரச்சனைகள்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. நான் அதான் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மார்பு சளியை அடியும் நீக்கக்கூடிய சக்தி கற்பூரவல்லி இலைக்கு இருக்கு. இதுல இருக்கிற மூலிகை தன்மை உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய நோய்களை மட்டும் இல்லாம சரும பிரச்சனைகளையும் நீக்கும் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கு. இப்ப சொல்றது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 10 கற்பூரவல்லி இலைகளை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி அதோட 1/4 கப் அளவிற்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட நம்ம முகத்துல முகப்பருக்கள் தழும்புகளா இருக்கும்ல, அது எல்லாமே வந்து கியூர் பண்றதுக்கு 1/2 மூடி லெமன் ஜூஸ், அதை எலுமிச்சைச்சாறை வந்து நம்ம சேர்த்துக்கணும். இதுல இருக்கிற சிட்ரிக் ஆசிட் என்ன பண்ணணும்னா, நம்ம சருமத்தை நோய் கிருமிகள் இருந்து பாதுகாக்கும். இது எல்லாத்தையுமே ஒன்னா கலந்து மிக்சியில அடிச்சு பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்ச இந்த பேஸ்ட்டை நீங்க முகம் கை கால் இந்த மாதிரியான பகுதிகளையும் தடவி 20 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இதை நல்லா உங்களோட முகத்துல உலர்ந்து காஞ்சதும் அதுக்கப்புறமா ஈரமான துணியை வச்சு முகத்தை மெதுவா தொடச்சி எடுத்துடுங்க. அவ்வளவுதாங்க. இதே மாதிரி நீங்க வாரம் 1 முறை செஞ்சுட்டு வந்தாலே போதும், உங்களோட முகம் முகப்பருக்கள் தழும்புகள் எதுவுமே இல்லாம மாசு மறுவச்ச ஜொலிப்பான சாஃப்டான மென்மை தன்மையோட பிரகாசமா இருக்கும். குறிப்பா இளம் வயதினர் இதை அதிகம் யூஸ் பண்ணீங்கன்னா கருவளையம், கரும்புள்ளிகள், முகப்பருக்கள் இது எல்லாத்துலயும் இருந்து விடுதலை கிடைக்கும். இது நாளடைவுல பெரிய பிரச்சனையா நம்ம முகத்துல தழும்பா வந்து நிற்காது. அதனால மூலிகை இலையான கற்பூரவல்லியை முகத்துக்கும் பயன்படுத்தி இந்த வகையில் பயன்பெறலாம்னு சொல்லி இந்த வீடியோ நான் பினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேங்க. யூஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வேற எந்த டிப்ஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்கலாம். அண்ட் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருந்து உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. அது வந்து பாப்பாங்க இல்லையா, படிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வந்து நம்பிக்கை வரும், அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லா டிப்ஸ் கிளிக் பண்ண முடியாது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோம் உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் உடனே வந்துட்டே இருக்கும், நீங்களும் டக்குன்னு ஒரு முடியும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப உங்களை நான் வேற ஒரு யூஸ்ஃபுல்லா டிப்ஸ்ல மீட் பண்றேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தமிழ். அழகும் ஆரோக்கியம் சொல்லு. தேங்க்யூ சோ மச். பை, டேக் கேர்.